ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வரும். இன்னைக்கு மேட்ச் யாரும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் அந்த மேட்சோட ஃபைனல் மேட்ச். அந்த ஃபைனல் மேட்சுக்கு ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் பார்க்க போறோம், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த மேட்ச் யாராருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கராஜா கிங்ஸ் அண்ட் லாகர் கிளாண்டர்ஸ், இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு, ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுலையாவது உள்ளையாவது உடனடியாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 நவம்பர் 2020 நைட்டு வந்து 8:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா கராச்சி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. அந்த கராச்சியில வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா 165+ ரன் வரைக்குமே அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 160+ ரன் வரைக்குமே அடிக்கிறாங்க. பிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. ஸோ 165+ ரன் அப்படிங்கிறப்ப ஒரு 170+ ரன் வரைக்குமே ஈஸியாக ஆடுறாங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேசிங்லையும் 50-50 சான்சஸ்ல வந்து சேசிங்லையும் நாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து சேசிங்ல வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்ல டீம் போடவே முடியாது. ஸோ சேசிங்லையும் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி டீமை போடணும் அப்படின்னா ரெண்டு டீம்ல ஸ்ட்ராங் யாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை பொறுத்து தான் நம்ம டீமை போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு டீமை போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமோட ஒரு ப்ராப்ளம் பிளேயிங் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சமித் பட்டேல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஓவர் கூட பவுல் பண்ணல. ஸோ அது அவர் எதுக்காக பவுல் பண்ணல, அவர் பதில் அபீஸ் பவுல் பண்ணார். ஸோ அவர் எதுக்காக பவுல் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் உங்களை சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெகா கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம டீம் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கராச்சி கிங்ஸோட ப்ராப்ளம் பிளேயர்னு பார்த்துருவோம். சர்ஜில் கான், பாபர் அசாம், அலெக்ஸ் ஹெல்ஸ், இப்திகார் அகமது, இமாடு வாசி, வால்டன், ரூதர்ஃபோர்ட், வயன் பர்னல், முகமது அமீர், வகாஸ் மக்சூ, அர்சல் இக்பால். ஸோ இதில் வந்து திருப்பூர் நான் கராச்சி கிங்ஸோட பிளேயிங்ல வந்து திரும்பவும் நான் சொல்றேன். சர்ஜில் கான், பாபர் அசாம், அலெக்ஸ் ஹேல்ஸ், இப்திகார் அகமது, இமாடு வாசிம், சாட்விக் வால்டன், ரூதர்ஃபோர்ட், வேன் பர்னல், முகமது அமீர், வகாஸ் மக்சூத், அர்சத் இக்பால். இது வந்து பார்த்தோம்னா கராச்சி கிங்ஸோட ப்ராப்ளமான பிளேயிங் லெவன். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா லாகூர் கிளாண்டர்ஸ்ல ப்ராப்ளம் பிளேயிங் பார்த்துருவோம். ஃபக்தர் சமான், தமிழ் இக்பால், சோஹேல் அக்தர், முகமது ஹபீஸ், பென் டங்க், சமித் பட்டேல், டேவிட் வீஸ், முகமது ஃபைசான், தில்வார் ஹுசைன், ஹாரிஸ் ராஃப், சகின்சா அஃப்ரிடி. திருமண லாகூர் கிளாண்டர்ஸோட பிளேயிங் நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஃபக்தர் சமான், தமிழ் இக்பால், சோஹில் அக்தர், முகமது ஹபீஸ், பென் டங்க், சமித் பட்டேல், டேவிட் வீஸ், முகமது ஃபைசான், தில்வார் ஹுசைன், ஹாரிஸ் ராஃப், சகின்சா அஃப்ரிடி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமுக்கான ஒரு ப்ராப்ளமான ஒரு பிளேயிங் லெவன். ஸோ இதில் வந்து இப்போ கராச்சி கிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யார் எந்த மாதிரி ஒரு டவுனில் வருவாங்க, யார் யார் எந்த மாதிரியான பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அப்புறம் கிராண்ட் லீக் நம்ம பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பார்ப்போம். சர்ஜில் கான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சர்ஜில் கான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பாபர் அசாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பால் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் பாபர் அசாம் கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ரெண்டு பேத்துக்குமே வேரியேஷன் இருக்கு. ஸோ இதுல நமக்கு ஒரு மைனஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா பாபர் அசாமுக்கு கிரெடிட் வந்து 11 கிரெடிட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 11 கிரெடிட் கொடுத்துருக்கிறப்ப மற்ற பிளேயர்ஸ் யாருமே நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்ப 9 பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம ஒரு நல்ல பிளேயர்ஸ் போடணும் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் கிரெடிட் இஷ்யூ வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பாபர் அசாம் நம்ம பிக் பண்ணுமா இந்த மேட்ச் அப்படிங்கிற விஷயத்தை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அலெக்ஸ் கேல்ஸ், அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன். ஒரு T20க்காக மட்டுமே அவர் விளையாடிட்டு இருக்கார். எல்லா நாட்டிலையுமே இப்போ எல்லா லைக்குமே விளையாடுறாரு. ஸோ எல்லா இதுலையுமே T20 மட்டும்தான் விளையாடுறாரு. இன்டர்நேஷனல் டீமில் கூட T20 மட்டும் நான் விளையாடிக்கிறேன், ஓடிஐ அண்ட் டெஸ்ட் நான் விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் T20க்கு மட்டுமே ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இஃப்திகார் அகமது. இஃப்திகார் அகமது வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஓவரும் கொடுக்குறாங்க, ஸ்பின் பவுலர். அவர் பேட்டிங்ல வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஓவர்லேயே இறக்கி விட்டுறாங்க. ஒரு 20+ ரன் ஆடினா கூட
ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தா கூட அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் பாயிண்ட்ஸ் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அடுத்ததான் இம்மாடு வாசிம். இம்மாடு வாசிமும் 20 ஓவர் அப்படிங்கிற சமயத்துல கண்டிப்பா கடைசி ஒரு 5 ஓவர்ல ஒரு பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும். சோ அதுல ஒரு 10 ல இருந்து ஒரு 15 ரன் அடிச்சா கூட 4 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தா கூட அவரும் ஒரு 40 ல இருந்து ஒரு 45 பிளஸ் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கும் இருக்கு. அடுத்ததான் வால்டனோட டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. சோ சப்போஸ் டாப் ஆர்டர்ல இயர்லியா ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் இயர்லியா விழுந்துருச்சு அப்படின்னா வால்டனுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வால்டனுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். அண்ட் பிராண்ட் பார்னர் பார்னர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு 3 ஓவர்ல 35 ரன் பிளஸ் சம்திங் கொடுத்துட்டார். பட் அவர் நல்ல ஒரு பவுலர். இன்னைக்கு வந்து அவர் பர்சனேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் பர்சனேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அவர் இன்னைக்கு நம்ம பிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அடுத்ததான் முகமது அமீர். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெத்லையும் பவுல் பண்ணுவார். சோ அதனால அவருக்கும் வந்து 1 விக்கெட் விழுவதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அடுத்ததான் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அர்சல் இக்பால் அண்ட் வகாஸ் மக்சூத் ரெண்டு பேருமே தான் இந்த டீமை வந்து நல்லா பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸ்லைட்டியா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் இந்த 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 விக்கெட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுல நம்ம யாரை பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ்ல ரெண்டு பேர்த்த நம்ம இன்னைக்கு பிக் பண்ணணும். ஸோ ரெண்டு பவுலர் இதில் பிக் பண்ணணும். ரெண்டு பேர்த்துல வந்து ஒருத்தங்க வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல கம்மியா இருக்கணும், ஒருத்தங்க பர்சன்டேஜ் வைஸ்ல அதிகமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப வேன் பர்னல் அவர் வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல கம்மியா இருப்பாரு, முகமது அமீர் பர்சன்டேஜ் வைஸ்ல அதிகமா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் காம்படிஷன்ல மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் இருக்கும். அதே போல இதுல வந்து நம்ம யாராவது பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்ஜில் கான் வெரி ஃபர்ஸ்ட் பாலர் யாராவது சொன்ன கிராண்ட் லீக்ல நம்ம மாத்தி போடலாம். பாபர் அசாம், பாபர் அசாமா பிக் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாபர் அசாமா பிக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அவரு 35 பிளஸ் ரன் ஆடணும். ஸோ 11 பாயிண்ட்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்கிறப்ப அவர் 35 ரன் ஆடினால் மட்டும்தான் அவரை நம்ம பிக் பண்றதுக்கு ஒரு எலிஜிபிளா இருக்கும். ஸோ அதர்வைஸ் அவருக்கு கொடுக்குற அந்த 11 கிரெடிட்ஸை வச்சு நம்ம அடுத்த பிளேயர்ஸ் நம்ம மாத்தி மாத்தி போலாம். அவர் 35 பிளஸ் ரன் ஆட மாட்டார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போனீங்க அப்படின்னா 35 ரன் கண்டிப்பா அவர் அடிச்சிருவாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க பாபர் அசாம மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம வெளியே தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே போட்டிருப்பாங்க, கிட்டத்தட்ட 50% பேர் அவருக்கு கேப்டனாவே போயிருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப அவர் மினிமம் 35 ரன் அடிக்கணும். ஸோ அப்புறம் அவர் அடிக்கல அப்படி அடிக்க மாட்டார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அவரை டிராப் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ஸோ அப்படி அவரை டிராப் பண்றப்ப சர்ஜில் கான் நம்ம பிக் பண்றது ஒரு சேஃபான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த யுக்திகார் அகமது இவரை நம்ம பிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டீம் வருவோம். பக்தர் சமான், கமில் இக்பால், அட்லா பார்த்தோம் அப்படின்னா பென்டன், இப்படி டாப் 5 பேர்த்துலேயே 3 பேர் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்காங்க. ஸோ மேபி யுக்திகார் அகமதுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பேட்டிங்லேயும் வந்து மிடில் வந்து அவர் தான் அந்த டீம் கடிச்சு கொடுக்கணும். ஸோ அதனால ஒரு 20 பிளஸ் 20 ல இருந்து 25 பிளஸ் ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப யுக்திகார் அகமது நம்ம பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சேஃபான ஆப்ஷனாக கூட தான் இருக்கும் இந்த மேட்சுக்கு. சேம் அதே போல இம்மாடு வாசிமும், இம்மாடு வாசிம் அண்ட் யுக்திகார் அகமது ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த டீம்ல நம்ம பிக் பண்ணுறது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி நான் அதுக்கான மைண்ட் விளக்கத்தையும் சொல்கிறேன், அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தர் சமான், தமிழ் இக்பால் அண்ட் பென்டன் இப்படி 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தி பிக் பண்ணுறது ஒரு சேஃபான ஆப்ஷன். நீங்கள் வந்து ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதில் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டீமை பிக் பண்ணுங்க, ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக லாகூர் லேண்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பக்தர் சமான் அண்ட் தமிழ் இக்பால் ரெண்டு பேருமே ஒரு அட்டாக்கிங்கான ஓப்பனர். ஸோ இதில் வந்து ஸ்லைட்டியாக ஃபார்மில் இருக்கிறது தமிழ் இக்பால் ஃபார்மில் இருக்காரு. பக்தர் சமான் லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஆடிருக்காரு கடைசியாக நடந்த ஒரு 10 மேட்சஸில். ஸோ அப்படி பார்க்குறப்ப தமிழ் இக்பால் கொஞ்சம் ஸ்லைட்டியா ஒரு சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் பார்த்தோம்னா சோஹில் அக்தர் அந்த டீமோட கேப்டன், இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்எல்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பட் கடைசியா நடந்த இந்த 2 மேட்சஸ்லுமே பெரிய லெவல்ல அவருக்கு ஒரு பெரிய நாக் இல்லை. இந்த மேட்ச் அவர் ஒரு 30 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஹஃபீஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹஃபீஸ் 4 ஓவருமே பவுல் பண்ணாரு, பேட்டிங்ல பெரிய லெவல்ல ஆடல, பட் 4 ஓவருமே பவுல் பண்ணாரு, விக்கெட் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் அவர் பவுல் பண்ண காரணம் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் 5 பேர்த்துலயே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸா இருந்தாங்க லாஸ்ட் மேட்சஸ்ல. ஸோ அதனால ஆஃபீஸ்க்கு வந்து
ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாபர் அசாம், அலெக்ஸ் கேல்ஸ், இப்திகார் அகமது இப்படி எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் தான் இருக்கிறாங்க. டாப் அஞ்சு பேர்ல வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்த தவிர மீதி மூணு பேர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு சமித் பட்டேல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் சமித் பட்டேலுக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. அதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸா இருந்தாங்க, அதனால அபிஷேக் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப இன்னைக்கு சமித் பட்டேலுக்கு ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் முகமது ஹபீஸ் அண்ட் சமித் பட்டேல் ரெண்டு பேருமே இந்த நாலு ஓவர் போட்டாவை பிரிச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஹபீஸ் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு டச்சில் இருக்காரு. மினிமம் ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் மேக்ஸிமம் ஒரு 40+ ரன் ஆடலாம். மினிமம் ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட் விடலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இவரும் ஒரு 45+ ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பென் டங்க் அண்ட் வால்டன், இந்த ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்றப்ப பென் டங்க் வந்து ஒரு விக்கெட் கீப்பர்ல ஸ்லைட்டியா நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருப்பாரு. அடுத்தது டேவிட் வீஸ். டேவிட் வீஸ வந்து லாஸ்ட் மேட்ச்ல கூட நான் டீம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆடியோல உங்களுக்கு பண்ணியிருந்தேன் டெலிகிராம்ல, டேவிட் வீஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தா சார், மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுலையும் ஒரு குயிக்கா ஒரு 40+ ரன் ஆனாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிடில் வந்து ஒரு அடிச்சாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் வருவாரு. அந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் கிளிக் ஆகலாம், ஒரு நாள் கிளிக் ஆகாம போகலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 15 20+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அமையலாம். மேபி ஒன் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா தில்வார் ஹுசேன். தில்வார் ஹுசேன் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்சும் வந்து பார்த்தோம்னா ஒன் விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஹாரிஸ் ராப் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ரெடி ரெண்டு பேருமே டெத்ல பவுல் பண்றதுனால மேபி ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு பேத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து பர்டிகுலரா சயின்ஸ் ஆஃப் ரெடிக்கு வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். பாபர் அசாம் இயர்லியா விக்கெட் விடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல சயின்ஸ் ஆஃப் ரெடி தான் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கும். பட் இயர்லியா விக்கெட் விழல அப்படின்னா கண்டிப்பா பாபர் அசாம வந்து நம்ம பிக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லாஸ் தான் ஆகும். அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பாபர் அசாம நீங்க மிஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு 35 ரன் கம்மியா ஒரு அடிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கும். அதர்வைஸ் ஒரு 35+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரிஸ்க் தான், கண்டிப்பா வெளியே வந்துருவோம். அதையும் மைண்ட் செட் பண்ணி பாபர் அசாம் மிஸ் பண்றதால பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து கிராண்ட் லீக்குலாம் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 பேருக்கு நான் சொல்றேன் இவங்க எல்லாம் ட்ரீம் டீம்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி. அப்படி பாக்குறப்ப அலெக்ஸ் ஹேல்ஸ், இஃப்திகார் அகமது, இமாடு வாசிம், பாபர் அசாம், முகமது அமீர் அண்ட் பர்னர், இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பேர். லாகு கிளாண்டர்ஸ்ல தமிழ் இக்பால், முகமது ஹபீஸ், பென் டங்க், டேவிட் ரீஸ், ஹாரிஸ் ராவ், செகண்ட்ஸ் ஆஃப் ரெடி. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 6 பேர். இதுல வந்து ரெண்டு பேர் ஆப்ஷனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா சுஹில் அக்தர் அண்ட் சர்ஜில் கான். இப்படி இந்த 14 பேர்ல இருந்து கண்டிப்பா ஒரு 8 ஒரு 9 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது மூலம் வச்சு நீங்க கரெக்ட் பண்ணி டீமை போடுங்க, ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்லாம் யாரெல்லாம் சரியா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஒரு சேஃபான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாபர் அசாம் தான். பாபர் அசாம பிக் பண்ணாம விடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருக்கேன். பிக் பண்ணா எந்த மாதிரி அவங்க ரன் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பாக்குறப்ப பாபர் அசாம் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஏன்னா எல்லாத்தோட சாய்ஸுமே அவ்வளோ தான் இருக்கும். அதனால பாபர் அசாம், தென் அலெக்ஸ் கேல்ஸ்க்கு ஒரு கிராண்ட் லீக் ஒரு ஆப்ஷன், அடுத்ததான் இஃப்திகார் அகமதுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இக்பால், முகமது ஹபீஸ், டேவிட் வீஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸுக்கு எலிஜிபிள் பர்சன் தான் இருப்பாங்க. இதுல எனக்கு வந்து ரிஸ்கா ஒரு ரெண்டு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து சமித் பட்டேல வந்து ஒரு ரிஸ்கான ஒரு கிராண்ட் லீக் ஆப்ஷனுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஃபக்தர் சமான், இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் ஒரு சேஃபான ஆப்ஷன் வச்சுட்டு இருப்பீங்க, பட் அவர் ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஏதாவது ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, பட் ஆனா ரொம்ப ரொம்ப ரிஸ்க், அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, பட் என்னை கேட்டால் ரொம்ப ரிஸ்க் தான். சமித் பட்டேல் கூட ஓரளவு 50% ஒரு சேஃபான ஆப்ஷன் தான், பட் ஃபக்தர் சமான் வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்கற லைக்னால அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கிறது. நானும் ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன், உங்களை ஷேர் பண்ண சொல்லல. ஸோ ஒரு லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. தேங்க்யூ.